வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் தமிழ் ஒளிர் இடங்கள் இயல் 3 ஏழாவது இரண்டாம் பருவ தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய டூர்லாம் போயிருப்பீங்க, பூங்கா கடற்கரைலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் என்னென்னா, தமிழின் பெருமையை விளக்கும் சில இடங்கள் இருக்குது. அது என்னென்ன இடம் பார்க்கலாமா? மல தஞ்சை சரஸ்வதி நூலகம் மகால், இது வந்து பழமையான நூலகம். இங்கே வந்து இது வந்து ஒரு லைப்ரரி. இங்கே 1922 முதல் இந்த நூலகம் இயங்கி வந்துட்டுருக்கு. இங்கே வந்து தமிழ் தெலுங்கில் ஓலைச்சுவடியும் கையெழுத்து படிகளும் இருக்கும். பார்க்கலாமா? இதான் இந்த சரஸ்வதி மகால் நூலகம். இந்த நூலகத்தை பாருங்கள், எவ்வளோ பழசாக இருக்குது. எல்லோரும் நூலகத்தை படிக்க போகிறாங்க. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்னென்ன எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெய்யெழுத்துகள், வரி வடிவம், இதெல்லாம் இந்த அப்போ உள்ள வடிவங்கள், எழுத்துக்களின் வரி வடிவம். இந்த ஓலைச்சுவடிகள் அங்கே அந்த லைப்ரரியில் இருக்க பழங்கால ஓலைச்சுவடிகள். இது லைப்ரரி அமைப்பு உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம், இது வந்து 1981 ஆரம்பித்தது. இது வந்து 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கான். த மீ இல் நாடு அந்த வடிவத்தில் கட்டடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு தமிழ் மொழியை விளக்கும் வகையில் இருக்குது. பார்க்கலாமா? த வடிவத்தில் கட்டிட பாருங்கள், மீ வடிவம், இல் வடிவம், நாடு இந்த வடிவத்தில் இந்த காலேஜ் இருக்குது. இந்த பல்கலைக்கழகம் எல்லா இடத்துலையும் இந்த கட்டடம் இருக்குது. இந்த காலேஜ் தமிழ்நாடு பல்கலைக்கழகம். அந்த இங்கே வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து சித்த மருத்துவத்துறை இங்கே வருது. இங்கே வந்து என்னதுன்னா, கலைப்புலம், சுவடிப்புலம், வளர் தமிழ்புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகள் இதில் இருக்கும். இது வந்து தமிழ்மொழி பயிற்சிக்கு இது நல்ல சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஊவேசா நூலகம், இது சென்னையில் இருக்குது. 1942 தொடங்கப்பட்டது. இங்கே வந்து ஓலைச்சுவடிகளும் தமிழ் நூல்களும் இங்கே உண்டு. அதேமாதிரி கீழ்த்திசை நூலகம் சென்னையில் இருக்குது. 1869 தொடங்கப்பட்டது. இங்கேயும் ஓலைச்சுவடி, கணிதம், வானியல், மருத்துவம் போன்ற நூல்கள் இருக்குது. அடுத்து கன்னிமரா நூலகம் சென்னையில் இருக்குது. 1896 இந்த நூலகம் ஆரம்பிச்சிது. இங்கே வந்து என்னெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னா, நாளிதழ்கள், புத்தகங்கள், பருவ இதழ்கள் இதெல்லாமே அங்கே பாதுகாப்பாக வச்சுருக்காங்களாம். பார்க்கலாமா? இந்த நூலகத்தில் உள்ள புக்கை பாருங்கள். 1896 இந்த நூலகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லைப்ரரி எல்லோரும் உட்காந்து படிக்க மாதிரி இருக்குது. அடுத்து வள்ளுவர் கோட்டம், இது சென்னையில் இருக்குது. வள்ளுவர் நினைவாக இந்த இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க. 1973 தொடங்கி 76 முடிக்கப்பட்டு இது வந்து ஒரு தேர் வடிவத்தில் இருக்குது. இதுக்கு 2 சக்கரங்கள், நடுவில் பெரிய ஒரு இந்த இந்த தேர் வடிவ உருவத்தில் இருக்குது. 128 அடியாக இந்த தேரோட மொத்த உயரம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்களான்னா, 1330 குறளை அங்கே உள்ள அரங்கத்தில் செதுக்கி வச்சுருக்காங்களாம். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் உள்ள குரல்களை. அடுத்து இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, இன்னும் மேலும் ஓவியங்கள், திருக்குறளை பற்றின கருத்துக்கள் எல்லாம் இருக்காம். பார்க்கலாமா? இந்த திருக்குறள் எழுதி போட்டிருக்காங்களா இந்த வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளே, இது எழுதி போட்டிருக்காங்க.
உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த தேர் மாதிரி அமைப்பு. அடுத்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குது. இது கடலுக்கு நடுவை கட்டியிருக்காங்க. இது 1990 அடி தொடங்கி 2000 முடிச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா 133 குரல் பாக்கள், ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு குரல் மூதம் அதில் வந்து எழுதியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்களாம். இந்த சிலையை பாருங்கள், பார்க்கலாமா? இந்த திருக்குறள் இருக்காங்க உள்ள. அடுத்து சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். இதில் வந்து கண்ணகி வரலாறு, கண்ணகியோட பெருமையை பிரசத்த அளவில் இங்கே வந்து இடம்பெற்றிருக்கு. மாதவி வரலாறு, இவங்களுக்கெல்லாம் சிலைகள் அமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த கலைக்கூடம். இதில் எல்லாமே இருக்குது, சிலைகள், அங்கே உள்ள கல் தூண் எல்லாமே இருக்குது. பார்க்கலாமா? இதுதான் அந்த சிற்பக்கலைக்கூடம். இங்கே உள்ள மியூசியத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்க. நீங்கள் பார்த்த எல்லாமே நாம் என்ன செய்யணும், தமிழரின் பெருமையை உலகறிய செய்ய நிறுவப்பட்டவை ஆகும். இதை காணும்போது நமக்கு வந்து தமிழரின் வாழ்வை வந்து அறிய வந்து நமக்கு முடியுது. இந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம அடிக்கடி பார்க்கணும். இவற்றை பாதுகாப்பாக வைக்கிறது நம்மளுடைய கடமை. இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்கள் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் எதை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். அடுத்து இந்த இந்த இது வந்து இப்போ மதிப்பீடுன்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து சுற்றுலா கையேடு, அதாவது கைடாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வாரவங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோட முடியுது. அடுத்த பாடத்தை சந்திக்கலாமா?